நம்ம நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், வசந்த் ரவி, ரம்யா கிருஷ்ணா, மோகன்லால், சிவராஜ்குமார், தமன்னா உள்ளிட்டோர் நடிப்புல ஜெயிலர் படம் அனைத்து தரப்பு ரசிகர்களுக்குமே பிடிச்சிருக்கா. இதனால ஜெயிலர் படம் ஓடும் தியேட்டர்கள் எல்லாமே கூட்டம் கூட்டமாக இருக்கு. இந்த நிலையில ஜெயிலர் படத்துடைய முதல் நாள் வசூல் விவரம் வெளியாக துவங்கியிருக்கு. ஜெயிலர் படம் வெளிசான அன்று இந்தியாவில் மட்டுமே 52 கோடி வசூல் செய்துள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் ஜெயிலருக்கு பெரிய அளவில் வரவேற்பு கிடைத்திருப்பதாலும் 2023 தமிழகத்தில் பெரிய ஓபனிங் பெற்ற தமிழ் படமாகவும் இருக்கு. மேலும் தெலுங்கானா, ஆந்திரா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலுமே ஜெயிலரை ரசிகர்கள் வேற லெவல செலிபிரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. ரஜினி சார் முத்துவேல் பாண்டியனாக நடித்த ஜெயிலர் படம் தமிழகத்தில் ரூபாய் 23 கோடி வசூல் பண்ணிருக்காங்க. கேரளாவில் ரூபாய் 5 கோடியும், கர்நாடகாவில் ரூபாய் 11 கோடியும், ஆந்திர தெலுங்கானா மாநிலங்கள்ல 10 கோடியும், பிற மாநிலங்கள்ல 3 கோடியுமே வசூல கொடுத்திருக்கு. இந்தியாவை தவிர்த்து வெளிநாடுகளிலுமே ஜெயிலர் படம் அதிகமாக வசூல் செய்துள்ளதாக தகவலுமே கிடைச்சிருக்கு. ஜெயிலர் படம் அமெரிக்காவில் ஒரு நாள் மட்டுமே 1.5 மில்லியன் டாலர்கள் வசூல் பண்ணிருக்காம். அதுல பிரீமியர் ஷோ வசூலுமே அடக்கம். அமெரிக்காவில டிக்கெட் முன்பதிவுலுமே ஜெயிலர் சாதனையா படைச்சது. வசூலுமே தொடர்ந்து புதிய சாதனைகள் படைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதையெல்லாம் பார்க்கும் போது ரஜினி சார் ரசிகர்களோ தலைவர் நிரந்தரம் அப்படின்னு பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயிலர் படத்துல ரஜினி சாரும் யோகி பாபும் சேர்ந்து காமெடி செய்திருப்பது ரசிகர்களை கவர்ந்திருக்கு. ஜெயிலர் முத்துவேல் பாண்டியனுடைய ஆட்டம் அனைவருக்குமே பிடிச்சிருக்கா. விண்டேஜ் ரஜினி சாரை பார்த்து சந்தோஷத்துல இருக்காங்க ரசிகர்கள். மும்பையில இருக்கும் தியேட்டர்கள் ஒன்றுல நம்ம ரஜினி சாருடைய அறிமுக காட்சியை பார்த்து ரசிகர்கள் டான்ஸ் ஆடி இருக்காங்களாம். அவங்க இன்னும் சில நொடிகள் என்ஜாய் பண்ண வசதியாக படத்தை பாஸ் பண்ணியும் வச்சிருக்காங்களாம். இந்த எல்லா சம்பவங்களுமே தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. ஜெயிலர் படத்தை யாரெல்லாம் பாத்தீங்க, படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.